ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே வந்து சந்திராயன் த்ரீயோட லேண்டிங் நேற்று எல்லாருமே பார்த்துருப்போம். ரொம்ப ஒரு பெருமிதமான எல்லாருக்குமே தருணம். ஸோ நம்ம எக்ஸாம் சம்மந்தமாக இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன வீடியோ. ஸோ நிறைய நீங்கள் எல்லாருமே வந்து நியூஸில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, பட் ஸ்டாட்டிக்காக எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ சந்திராயன் த்ரீ, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 1, 2 எல்லாமே இருக்குது, அதனால தான் இதுக்கு பேர் வந்து 3 அப்படின்னு வச்சுருப்பாங்க. சந்திரன் அப்படிங்கிற இன்னொரு ஒரு பேர் இருக்குது இல்லையா நம்மளுக்கு, ஸோ அதனால தான் வந்து சந்திரயான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சுருந்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நிலவோட ஒரு இன்டீரியர். நம்ம எப்படி பூமிக்கு படிச்சிருப்பீங்க எல்லாருமே ஜியோகிராஃபியில், ஸோ அதே மாதிரி நிலவுக்குமே இருக்குது. அதுலேயும் கிரஸ்ட் இருக்குது, மேண்டல் இருக்குது, கோர் இருக்குது, அதாவது அதோட அந்த மேல் சுவடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஓடு இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு விஷயமா இருக்கும் இல்லையா எல்லாம் இருக்கு. இது வந்து நார்த்னு சொல்லுவாங்க, இது சவுத் போல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிஃபரன்ஸை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாதான் அப்போ நம்ம நியூஸில் சொல்கிறாங்க இல்லையா, அப்போ நம்மளுக்கு அது ஈஸியாக புரியும். அதுக்காக தான் ஸோ இது வரைக்கும் யார் யாரெல்லாம் போயிருக்காங்க, இதுதான் இந்தியா தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம வந்து போகிறோமா அப்படின்னு கேட்டால், இல்லை இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறையா மிஷன்ஸ் வந்து போயிருக்கு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாடுகள்லேருந்தும் போயிருக்கும். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை எதுவுமே வந்து சக்ஸஸ் ஆகலை, இது பாதி சக்ஸஸ் ஆகிருக்கு, இது வந்துட்டு ஃபஸ்ட்டு போய் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கும், இந்த மாதிரிலாம் நிறையா வந்து இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச, எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது என்னென்னா அப்போலோ 11 அப்படிங்கிறது. இதில் தான் ஃபஸ்ட் யார் போயிருப்பாங்க, நீல் ஆம்ஸ்ட்ராங் போயிருப்பார் இல்லையா, ஃபர்ஸ்ட் காலை வச்சது யாரு அப்படின்னு சொல்லிலாம் கூட காமெடி எல்லாம் வருமே. ஸோ அதுதான் இது. அதுக்கப்புறமா நம்ம எப்போ போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமா சந்திராயன் 1 2008 வந்து போயிருப்போம். கிட்டத்தட்ட 2003 வந்து இதை பத்தி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் வந்து அடல் பிஹாரி வாஜ்பாய் இருந்திருப்பாங்க. ஸோ இதை வந்து சக்சஸ்ஃபுல்லாக 1 வந்து 2008 வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வரிசையாக 2 வந்து 2019 நம்ம பண்ணோம். இதே மாதிரி இது வந்து அது வரைக்கும் உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ அது வந்து நம்மளுக்கு தெரியும், பார்ஷியல் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மோஸ்ட்லி நிறைய அவங்க என்ன எய்ம்காக போனாங்களோ அது ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அது இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம அந்த தோல்வியிலேருந்து கற்றுக்கிட்டு இப்போ புதுசாக சந்திராயன் 3 அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்துருந்தோம். இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிலவில் யார் யாரெல்லாம் இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அமெரிக்கா, ரஷ்யா அப்படின்னு சொல்லலாம், அப்போ யார் இருந்தாங்க யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய சோவியத் ரஷ்யா அவங்க இருந்தாங்க, அதுக்கப்புறம் சீனா இருந்திருக்கிறாங்க, அதுக்கப்புறம் 4வது நாடாக நம்ம வந்து இந்தியா இருக்கிறோம். இது இந்த படத்தில் வந்து என்ன காமிச்சிருக்கோம் அப்படின்னாக்க எங்கெங்கே வந்து என்னென்ன மிஷன்ஸ் வந்து போயிருக்கு, இந்த புரிதலுக்காக தான் இந்த படமே. மெயினாக பார்த்தீங்கன்னா இதை வந்து நார்த் போல் அப்படின்னு சொல்லுவாங்க, வட துருவம் அப்படின்னு சொல்கிறது, இது வந்து சவுத் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி பூமிக்கு சொல்கிறோம் இல்லையா ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் சொல்கிறோம் இல்லையா, சேம் வே இதே மாதிரி வந்துட்டு எங்கெங்கே போய் இறங்கியிருக்கு. அப்போ நீங்கள் இந்த படத்துலேருந்தே நல்லா தெரிஞ்சுக்கலாம், இது வரைக்கும் இந்த சவுத் போலை தென்தூரத்தை வந்து யாருமே தொட்டதில்லை. அதுக்காக தான் நம்ம சந்திராயன் 2 வந்து பிளான் பண்ணியிருந்தோம், அதில் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டோம். ஸோ அதனால இப்போ 3 வந்து போயிருக்கோம். இதில் நம்ம முதல் நாடு, அதுதான் ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். ஸோ எல்லாருமே கேட்டாங்க, நம்ம தான் ஆல்ரெடி எல்லாருமே அனுப்பியிருக்காங்களே இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு தெரியாதவங்க கேட்குறப்போ நம்ம இதை சொல்லலாம். ஸோ சவுத் போலில் தென்துருவத்தில் போயிருக்க முதல் நாடு நம்ம தான், சரிங்களா. இது வரைக்கும் போன எல்லா மிஷன்ஸுமே இதில் இருக்குது. ஜஸ்ட் வந்து எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிறது இல்லை, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு சந்திராயன் 1. ஸோ இப்போ நம்மளுக்கு 2, 3 மறந்துடுவோம் அப்பப்போ. ஸோ அதனால ஒரு சின்ன ரீகேப் மாதிரி. ஸோ 1 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட ஃபஸ்ட்டு லுனார், லுனார் அப்படின்னே ஆங்கிலத்தில் வந்து சொல்கிறோம் இல்லையா, சந்திரன் தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ லுனார் மிஷின் நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், எர்த்தோட ஒரு நேச்சுரல் சேட்டலைட் எதுன்னு சொல்லுவோம், நம்மளோட மூன் தான் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த அதுக்கு அனுப்பப்பட்ட ஃபஸ்ட்டு இது. யார் இதெல்லாம் செய்கிறது, இஸ்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரோட ஃபுல் ஃபார்ம் என்ன, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அக்டோபர் 22, 2008 வந்து போயிருந்திருக்கும். அதுக்கப்புறமா 2009 வரைக்கும் இது ஆப்ரேட் ஆகிருக்கும். இப்போ நம்ம நினச்சிட்டு இருப்போம் அது எல்லாமே வந்து அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னு கிடையாது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டைமிங் வந்து நம்ம கொடுத்துருப்போம். அதுபடி வந்து 2009 வரைக்கும் இது வந்து சுற்றிட்டு இருந்திருக்கும், சரிங்களா. ஸோ எங்கேருந்து அனுப்பியிருப்பாங்க எல்லாமே போட்டிருக்கோம், எல்லாமே சதீஷ் தவான் அங்கேருந்து அனுப்புவாங்க ஸ்ரீஹரிகோட்டை, சரிங்களா. 100 கிலோமீட்டர் நம்ம பூமி இருக்கு இல்லையா, இந்த பூமியிலேருந்து 100 கிலோமீட்டர் வந்து அந்த ஹைட்ல அந்த இடத்துல வந்து இது சுத்திக்கிட்டு இருந்த மாதிரி ஆர்பிட்டர் அப்படிங்கிற விஷயம். ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ நம்மளுக்கு புரியும் இப்போ வந்து பூமியிலேருந்து ராக்கெட் இப்படி போகுது, எப்படி அங்கே போய் வருது அப்படிங்கிறது, அதுதான் இப்படி வெளியில் வந்து என்ன ஆகும்னா நம்மளோட பூமியோட சுற்றுவட்ட பாதைன்னு சொல்லக்கூடிய நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, நீள்வட்ட பாதையில் சுட்டுது அப்படின்னு சொல்லிட்டு எலிப்டிக்கல் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் அப்படியே வந்து ஒவ்வொன்றா வந்து போய் அங்கேருந்து நம்மளோட
மூன் வந்து இங்கே இருக்கும். ஸோ அந்த மூனோட சுற்றுவட்ட பாதையில் ஒன்றொன்னா பண்ணி அதுக்கப்புறமா அதே மாதிரி வந்து அப்படியே இறங்கும், சரிங்களா? ஸோ லான்ச்சில் எப்படி இருக்கும் என்ன இருக்குங்கிறது இது ஒன்னோட படம் வந்து அப்போ கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து கொடுத்துருக்கோம். சந்திராயன் 2 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கொரோனாக்கு கொஞ்சம் முன்னாடி டைமில் வந்து நம்ம வந்து அனுப்பியிருந்தோம். அதே இடத்துலேருந்து தான் 22 ஜூலை 2019 அன்னைக்கு ஜிஎஸ்எல்வி. ஸோ ஜிஎஸ்எல்வி அப்படிங்கிறது என்ன பார்த்திங்கன்னா ஹெவி வெயிட்டு கொண்டு போகிறதுக்கு. நீங்கள் இந்த புரிதல் எல்லாமே நம்மளுக்கு முன்னாடியே இருக்கணும். பிஎஸ்எல்வினா என்ன, ஜிஎஸ்எல்வினா என்ன, என்னென்னலாம் நம்மளுக்கு இருக்குது, எதுக்கு எதுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன, அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுருந்துருக்கணும். இது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இது 2 வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்க, 1 என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா இப்போ இருக்குது அப்படின்னா 3 அதை சுற்றி ஒரு ஆர்பிட்டர் மாதிரி நம்மளோட சேட்டலைட் வந்து அப்படியே சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? அதுதான் வந்து 1 பண்ணும். அந்த சுற்றுவட்ட பாதையில் சுற்றிக்கிட்டே இருக்கும், சுற்றி நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்ருக்கும். இதுக்கெல்லாம் முன்னாடி நம்மளுக்கு ஒரு இது தெரிஞ்சிருக்கணும். எப்பவுமே நம்மளுக்கு தெரியும் நம்மளோட பூமியிலேருந்து பார்க்குறப்போ நிலவோட ஒரு பகுதி மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து நிறைய சின்ன கிளாஸ்லலாம் ஜியோகிராஃபிலலாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அப்போ அந்த பகுதி வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே இது வரைக்கும் தெரியல. ஸோ இந்த மாதிரி மிஷன்ஸ் தான் போய் அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம சந்திராயன் 1 வந்து என்ன பண்ணுச்சுன்னா சுற்றுவட்ட பாதையில் மட்டும் சுற்றிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்து வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் இல்லை அப்போ இருந்த நம்மளுடைய மிசைல் மேன் சொல்லக்கூடிய அப்துல் கலாம் அவர்களோட அவரோட தூண்டுதல் மற்றும் அறிவுறுத்தலோட பேரில் என்ன பண்ணிடுறாங்கனாக்கா உள்ளே போய் இறங்கி நம்மளும் வந்து அதை ரிசர்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் சந்திராயன் 2 வந்துட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ 1 போயிட்டு என்ன பண்ணாங்க, ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இங்கே எங்கே வந்து வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்திருப்பாங்க ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ நம்மளோட நிலவில் வந்து தண்ணி இருக்குது அப்படிங்கிறது நாசா கூட அப்போ வந்து நம்பாமல் இருந்தாங்க. அதை கண்டுபிடிச்சது இந்தியா தான் முதல்ல இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க சந்திராயன் 2 பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் இது. அதே மாதிரி சவுத் போலில் போய் நம்ம இறங்குற மாதிரி இதில் 3 முக்கியமான விஷயத்தை கொண்டு வராங்க. அந்த ஆர்பிட்டருங்கிறத நான் சொன்ன மாதிரி சேட்டலைட் மாதிரின்னு வச்சுக்கோங்க, சுற்றிக்கிட்டே இருக்கும். அதை கொண்டு போய் இறக்கி விடுற அந்த வண்டிக்கு பேர் வந்து லேண்டர் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு பேர் விக்ரம் அப்படின்னு வைக்கிறாங்க. விக்ரம்னா யார், விக்ரம் சாராபாய் இருந்தாங்க இல்லையா, அவரோட மரியாதை நிமித்தமாக அவரோட பேர் வைக்கிறாங்க. அடுத்து வந்து பிரக்யான் அப்படிங்கிறது அந்த உள்ளே போய் இறங்கி போகக்கூடிய வண்டியோட பேர் வச்சு இது பண்ணுறாங்க. ஸோ இது என்ன ஆயிடுச்சு, இது போய் எல்லாமே வந்து என்ன பண்ணுச்சு, கிட்ட போய் இறங்க போகிற நேரத்தில் ரொம்ப கிட்டக்க போய் இறங்க போகிற நேரத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் அந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். இது 2 உள்ளதான், பட் இதே ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன தப்பு பண்ணமோ அதை மட்டும் திருத்திக்கிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த சுற்றுவட்ட பாதையில் சுட்ட கூடிய இந்த ஆர்பிட்டர், அப்புறம் அதோட அந்த லேண்டர் விக்ரம், ரோவர் வந்து பிரக்யான். இது நம்மளுக்கு இந்த நேம்ஸ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அவ நம்ம ஸ்பேஸ் ரிசர்ச்சோட தந்தைன்னே சொல்லக்கூடிய விக்ரம் சாராபாய் அவர்களோட பேரு பிரக்யான் அப்படிங்கிறது வச்சிருக்கிறாங்க, சரிங்களா? ஒவ்வொன்றும் எவ்வளோ வெயிட் இருக்கும் என்ன அப்படிங்கிறதுல இதில் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருப்போம். இது வந்து ஒரு 6 வீல் கொண்ட ஒரு வண்டி மாதிரி, நம்ம எப்படி சின்ன வயசுலலாம் வண்டி ஓட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வண்டி மாதிரி போய் மூவ் ஆகி அங்கே வந்து நடக்கும், சரிங்களா? ஸோ ஓகே, இதெல்லாம் முடிச்சு இப்போ கொண்டு வந்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திராயன் 3 வந்து வந்திருக்கு, ஓகேங்களா? இதில் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிசன்ஸும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னென்னலாம் போச்சு, ஆர்பிட்டர், லேண்டர், ரோவர், அந்த மாதிரி இதில் என்னென்னலாம் போயிருக்கு, அதே மாதிரி வந்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படிங்கிறது. இது போய் சேர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சுன்னா 48 ஆயிருக்கும், ஆனால் இதை வந்து ரொம்ப சீக்கிரமாக 42 நம்ம வந்து கொண்டு போயிருப்போம். இதுதான் அதை எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த ராக்கெட், அதோட இன்னர் ஸ்ட்ரக்சர், அது எங்கே கொண்டு போய் இதை வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயம். ஸோ ராக்கெட் போய் இப்படி நம்ம மேலே போய் சுற்றுட்டு பதில் சுற்றிக்கிட்டே இருக்கும், அதுலேருந்து இந்த லேண்டர் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு இருக்கு இல்லையா, அது தனியாக வந்து அது தனியாக சுற்றும், சுற்றி இப்படியே வந்து அப்படி வந்து இறங்க போகுது. நீங்கள் நேற்று எல்லாருமே டிவியில் பார்த்துருப்பீங்க, வந்து கொண்டு வந்து இறங்கி இங்கே ஃபஸ்ட்டு நின்றுட்டு அதுக்கப்புறமா இதுலேருந்து அந்த வண்டி வந்து வெளியில் வரப்போகுது, ஓகேங்களா? 6 வீல்ஸ் மாதிரி வச்சு அந்த வண்டி வந்து வரப்போகுது. இதுதான் நேற்றுக்கு ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே காமிச்சிருந்தோம். ஸோ சந்திராயன் 1 நம்ம ஃபெயிலியர்னு சொன்னால் கூட அதில் அந்த ஆர்பிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆர்பிட்டர் வந்து எதுவுமே ஃபெயில் ஆகலை, அது இன்னும் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. அந்த ஆர்பிட்டர் ப்ளஸ் இங்கேருந்து போன ஒரு ஆர்பிட்டர், ரோவர் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நிறையா ஃபோட்டோஸ் நிறையா விஷயங்கள்லாம் இப்போ பண்ணியிருக்கிறாங்க. இந்த நேற்றுக்கு August 23 அன்னைக்கு இந்த லேண்டர் போய் உட்காந்துருச்சு, கிட்டத்தட்ட ஒரு 6 கழித்து இந்த ரோவரும் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வந்துருச்சு. இனிமேல் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி வந்து தண்ணி இருக்குது, அப்புறம் வந்து மெக்னீஷியம் இருக்குது, சிலிக்கான் இருக்குது, இதெல்லாம் வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து என்ன அப்படின்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய அந்த நிலவோட அமைப்பு, அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சாம்பிள்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு அதை கலெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு அடுத்து ஃப்யூச்சரில் வந்துட்டு என்ன மாதிரிலாம் பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து அமைச்சிருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ
அதுக்கும் இதுக்குமான டிஃப்ரென்ஸ் அப்படின்னாக்க இதுதான். மெயினாக போனது அதே மாதிரி டைமில் அதே தான் போயிருக்கு, பட் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது அதுதான். ஸோ இதெல்லாம் மீறி நம்மளுக்கு இதுலேருந்து நம்மளோட இந்த விஷயத்துலேருந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் என்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல்வி அப்படிங்கிறது நிரந்தரம் கிடையாது. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத ரெக்டிஃபை பண்ணி அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணு திட்டத்திலையும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சயின்டிஸ்ட் இவங்க, அதுவும் நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்மளோட கவர்மெண்ட் நம்ம படிக்கக்கூடிய இந்த சமச்சீர் அண்டு நம்ம முன்னாடி படித்த அந்த பாடத்திட்டத்தில் படித்து போனவங்க தான், ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சந்திராயன் 1 மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள், அதே மாதிரி வந்து 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா வனிதா முத்தையா அப்படின்றவங்க, அதே மாதிரி வந்து சந்திராயன் 3 திரு வீரமுத்துவேல், நேத்தியோட ஹீரோவே இவர் தான், விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர், ஓகேங்களா. அப்புறம் மங்கள்யான் ஒன்று அமைச்சிருப்போம், மாம் அப்படின்னு சொல்லுவாங்க, மாம் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அதோட தலைவரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுப்பையா அருணன் சொல்லக்கூடியவர் தான். ஸோ இவ்வளோ பேர் தமிழ்நாட்டிலேருந்து நம்மளோட பாடத்திட்டத்திலேயே படித்து நம்மளுக்கு வந்து முன்னோடியாக போயிருக்காங்க. ஸோ நம்மளாலையும் கண்டிப்பாக முடியும். இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வெற்றி பெறலாம். ஸோ சீக்கிரமே எல்லாருமே வந்து ஜாப் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திக்கிறேன். நன்றி. உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் IAS அகாடமி. UPSC, TNPSC, TNUSRB, TET, Banking, RRB and SSC அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. Online, offline, regular and weekend classes, free study materials, weekly test, computer lab, smart classroom. எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. Best Coaching Institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Kumbukar Nagar, Kolathu, Chennai 99. Cell number 9962097000.